வணக்கம். ஸோ அதோட அப்டேட்ஸ், அதிரடியாக வந்துட்டு சுற்றறிக்கைகள் வந்திருக்கிறது, அதை எதன் நோக்கி கொண்டு வந்திருக்கு, ஸோ வந்து என்ன அதில் வந்துட்டு தெளிவுபடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். நாளை முதல் ரிசல்ட்கள் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். அரசு சம்மந்தமான வேலை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்துருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்ன நம்ம சொல்ல வரோன்னு. அண்டே நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் நம்ம ஆட் ஆகலைன்னா கண்டிப்பாக ஆட் ஆகிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்மளே வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து உங்களுக்கு ஏதாவது ரேஷன் கடை தெரிவுகளுக்கு வந்துட்டு தெளிவுபடுத்தணும் அல்லது தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் ஐடி இருக்குது. ஏதாவது அட்டாச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஆடியோ வீடியோஸ் ஏதாவது சென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அனுப்பலாம். ஸோ அதோட கண்டென்ட் மட்டும் பேசணும் அப்படின்னாலும் நம்ம பேசி மற்ற ரேஷன் கடை தெரிவுகளுக்கு வந்து நம்ம தெளிவுபடுத்தலாம். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன நம்மளுக்கு அப்டேட் வந்து வந்துட்டுனா, அதிரடியாக ஒரு சுற்றறிக்கை ஒன்று விடுத்திருந்தாங்க. நாளை முதல் வந்து ரிசல்ட்கள் வந்துட்டு ஒரு 23 மாவட்டத்துக்கு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ண போகிறதாகவும் தகவல்கள் தெரிவித்திருக்காங்க. ஒன் பை ஒன்னாக ரிசல்ட்கள் வரும் அப்படிங்கிற விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கிறார்கள். ஸோ இந்த அளவுக்குமே அப்படிங்கிற தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஸோ வந்துட்டு ஒன் பை ஒன்னாக அப்படிங்கும் போது நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 23 மாவட்டத்துக்குமே லிங்க்ஸ் வந்துட்டு அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ வந்துட்டு எந்த மாவட்டம் அப்படிங்கும் போது நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். நோட்டிஃபிகேஷன் நம்பர் ரிசல்ட்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு PDF ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் பண்ணுறதான் கேட்கும். டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வந்து அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா பர்த் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு ஃபில் பண்ணுற மாதிரியான காலம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை தொடர்ந்து உங்களுக்கு ரிசல்ட்கள் பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறது வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ இப்படி மட்டும் தான் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது நண்பர்களே. அனைவருக்குமே தபால் வழியே வந்துட்டு செய்திகள் வந்து அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் மெயில் மின்னஞ்சல் வழியாகவும் செய்திகள் அனுப்பப்படுகிறது அப்படிங்கிறது தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தபால் ஆஃபீஸ்க்கே போய் கூட நீங்கள் கேட்கலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது பிரச்சனை, அதாவது உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது, எரர் ஆயிடுச்சு அப்படின்னா, இன்கேஸ் வரலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 2 நாட்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி 2 நாட்களில் வந்து தபால்கள் வந்துடணும். அது கிடைக்கல அப்படிங்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கூட்டுறவுத்துறை அணுகலாம். ஏன்னா நீங்கள் ரிசல்ட் பாசிட்டிவ் எதிர்பார்த்து வரல அப்படின்னாலும் நீங்கள் கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம், 90 நாட்களில் ஃபைல் பண்ணலாம். எதனால் வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டு நெகட்டிவாக வந்துருச்சு அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அவங்க கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஓகேங்களா. ஸோ கேஸ் ஃபைல் பண்ணிங்க அப்படின்னா 90 டேஸ்க்குள்ளே ஃபைல் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமமாக வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஸோ 10th இருந்தால் அபோவ் 400 அண்ட் தென் 12th இருந்தால் அபோவ் 900 சொல்லியிருக்காங்க. ஸோ 900க்கு மேலே நீங்கள் மதிப்பெண் எடுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதேமாதிரி 400 மதிப்பெண் மேலே நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க 10th அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்கள். ஏன்னா அதிகப்படியான நபர்கள் வந்து இந்த கேட்டகரியில் தான் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணும் போது பர்ஃபெக்டாக இருக்கணும், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது நேர்காணலில் நீங்கள் என்னென்னலாம் சப்மிட் பண்ணீங்களோ அது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் மிஸ்மேட்ச் ஆகும்போது நீங்கள் வந்துட்டு ரிஜெக்ஷன் லிஸ்ட்டுக்கு போயிடுவீங்க. அதுலேருந்து மீண்டு வருவதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அடுத்த கேட்டகரிஸ்க்கு கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ வந்துட்டு கேர்ஃபுல்லாக வந்துட்டு அந்த டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணும் போது வந்து பக்காவாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்திருக்கிறார்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்தது அடுத்த ரிசல்ட்டு, அடுத்தது பணியாணை அப்படிங்கிற டாபிக் நீங்கள் போயிடுவீங்க. எந்த ஒரு குளறுபடியும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதிலும் சந்தேகங்கள் இருக்குது, இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இல்லை நீங்கள் தனியாக அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளேஸ் வந்துட்டு உடனுக்குடன் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக சொல்லலாம் நண்பர்களே. ரேஷன் கடை தெரிவிகளுக்கு நீங்கள் ஏதாவது சொல்கிறது வந்துட்டு முக்கியமான செய்தியாக கூட இருக்கலாம். ஸோ வந்துட்டு தைரியமாக நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.